நான் பாரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா யுகே சீரிஸ் வீடியோஸ்ல யுகே போகலாம் வாங்கன்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதனோட கண்டினியூஷன தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆல்ல போட்டு வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம யுகேக்கு படிக்க போற ஸ்டூடண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம். பேசிக்காவே யுகேவை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஜி படிக்க போறீங்கன்னா அதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் 3 to 4 இயர்ஸ் ஆகும். நீங்க ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லனா 1 இயர்க்கான ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க யுகே போனதுக்கு அப்புறமா ரிமைனிங் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லனா நீங்க 1 இயர்க்கான 50% ஃபீஸ் மட்டும் இந்தியால இருந்து பே பண்ணிட்டு ரிமைனிங் ஃபீஸ் வந்து நீங்க யுகே போனதுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம். இதுவே நீங்க பிஜி படிக்கிற மாதிரி இருந்தா 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் கோர்சஸ் யுகேல அவைலபிளா இருக்கும். நிறைய கோர்சஸ் இன்டர்ன்ஷிப் பண்ற ஆப்ஷனோட இருக்கும். அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க ஃபுல் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருந்தாலும் பே பண்ணிக்கலாம், இல்லனா யுனிவர்சிட்டி சொல்ற ஒரு குறிப்பிட்ட ஃபீஸோ இல்லனா டெபாசிட்டோ பே பண்ணிட்டு நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கலாம். சரி, டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துடலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸை யுனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். இதை வந்து நீங்க செல்ஃபாவும் பண்ணிக்கலாம், இல்லனா ஏஜென்ட் மூலமாவும் பண்ணலாம். ஒரே யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அட் தி டைம் நீங்க நிறைய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட், யூகேல உள்ள யூனிவர்சிட்டிஸ் உங்களோட ப்ரொஃபைல பார்த்துட்டு உங்களோட கோர்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அதை நீங்க பே பண்ணியே ஆகணும். டெபாசிட் பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிமைனிங் ஃபீஸ் பிளஸ் யூகேக்கு போய் தங்குறதுக்கான செலவு லிவிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி 9 மாசத்துக்கு தேவையான அமௌண்ட் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல 28 நாளைக்கு கன்சிக்யூட்டிவா இருக்கணும். 29வது நாள் உங்க பேங்கோட ஸ்டேட்மெண்ட் லெட்டர், பேங்க் மேனேஜரோட சைன் சீல் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். யூனிவர்சிட்டி அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுலயும் நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதை வச்சு நீங்க விசா 39,000 பிளஸ் IHS சொல்லப்படுற மெடிக்கல் ஃபீஸ் 69,000 ஒன் இயருக்கு பே பண்ணி நீங்க விசா அப்ளை பண்ண வேண்டியது தான். 15 working days உங்களோட டாக்குமெண்ட்ஸை யுகே ஹோம் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களோட விசாவை அப்ரூவல் பண்ணிடுவாங்க. நீங்க யூஜி படிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட டிபெண்ட்ஸ்னு சொல்லப்படுற உங்களோட பார்ட்னர், கிட்ஸ் இவங்களையெல்லாம் உங்களால கூட்டிட்டு போக முடியாது. அதுவே நீங்க மாஸ்டர் டிகிரி பண்றீங்கன்னா உங்களோட கோர்ஸ் 12 மந்த்ஸ் இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களோட டிபெண்ட்ஸ் நீங்க கூட்டிட்டு போக முடியும். அவங்களுக்கு விசா வேணும். நீங்க உங்களோட விசா அப்ளை பண்ணும் போதே அவங்களுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம், இல்லனா உங்களோட விசா வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு விசா அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்களுக்கும் நீங்க விசா ஃபீஸ் பிளஸ் IHS சொல்லப்படுற மெடிக்கல் ஃபீஸ் இது எல்லாமே பே பண்ணணும். இந்த வீடியோ அவ்வளோதான். இதனோட கண்டினியூஷன் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.